வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 33வது மேட்சான சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் விஷன் லெவன் ஆப் டவுன்லோட் பண்ணலாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான ஃபேண்டசி அப்ளிகேஷனில் விஷன் லெவன் தான். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே விஷன் லெவனில் தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆப்னா விஷன் லெவன் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் லெட்ஸ் பிளேனு போட்டுக்கோங்க. சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சோட ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஆஃப் சைடு வந்து 64, லெக் சைடும் பார்த்தீங்கன்னா 65. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து ஹை ஸ்கோர் வந்து ஈஸியாக அடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் 180 ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேராக அடிச்சிட்ருக்காங்க எல்லா மேட்ச்லேயுமே. ஸ்ட்ரைட்டில் மட்டும்தான் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் பவர் போடணும் 75. மற்றபடி பார்த்தீங்கன்னா லெக் சைடு ஆஃப் சைட்லாம் ஓரளவுக்கு ரொம்பவே சின்ன பிச்சாக தான் இது வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் கூட நடந்த மேட்சோட பிச்சு வியூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சில விரிசல் இருக்குது. பெருசாக ஒன்றும் கிரவுண்டில் வந்து புல் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டுக்கு இது வரைக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஸ்பின்னர் இப்போ 10 விக்கெட் போகுது அப்படின்னா அதில் வந்து 6 விக்கெட் ஃபாஸ்ட்டும் 4 விக்கெட் ஸ்பின்னரும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்காங்க. பெருசாக ஃபாஸ்ட்டு மட்டுமே டாமினேட் பண்ணக்கூடிய கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, ஸ்பின்னர் மட்டுமே டாமினேட் பண்ணக்கூடிய கிரவுண்டுன்னு சொல்ல ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான சப்போர்ட்டில் தான் இது வரைக்கும் வந்து இந்த கிரவுண்டில் வந்து விக்கெட் எடுத்துகிட்ருக்குறாங்க. அண்ட் ரெக்கார்ட் வீஸாக பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வரைக்கும் 2 மேட்ச் நடந்திருக்கு, ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் தான் வின் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 180 ரன் அடித்து வச்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்த டீம் வந்து சேஃப். ஏன்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். சில கிரவுண்டில் வந்து டியூ ஃபேக்டர் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இந்த கிரவுண்டில் வந்து இதாகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3.5 மணி மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சில மேட்ச்சில் வந்து டியூ ஃபேக்டர் விழுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்றைக்கி பஞ்சாப் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி பஞ்சாபில் வந்து அந்த கிளைமேட் வந்து டப்புன்னு சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி இதாகிச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க, டியூ ஃபேக்டர் விழுதா இல்லையானு அந்த கேப்டன் வந்து சொல்லுவாங்க. கேப்டன் வந்து உங்கள் டீமில் சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ் போட்டதுக்கப்புறம் கொடுக்குற ப்ரிவியூ வந்து கொஞ்சம் கவனிச்சோனாலே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ் வந்து ஹை ஸ்கோர் தான், ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் லோ ஸ்கோர் போயிருக்கும். இது எல்லாமே 190+ தான். அதனால் இந்த கிரவுண்டில் வந்து பேட்ஸ்மேன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடலாம். ஆவரேஜான ஸ்கோரும் 180-190 எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் 228, லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஆர்சிபி 123. அது ஒன்று தான் லோ ஸ்கோர், மீது எல்லா டீமுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேகேஆரில் நடந்த லாஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 200 ரன் அடித்தாங்க, ஆர்சிபியால் அதை சேஸ் பண்ணவே முடியல. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து பார்த்திங்கன்னா 81 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்தாங்க இந்த மேட்ச்சில் வந்து. அண்ட் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 228 ரன் அடித்தாங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து 200+ அடித்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து 200க்கு மேலே போனால் தான் அவங்களுக்கு வந்து வின்னிங்கே. ஒரு 180, 170, 160 அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 23 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஃபாஸ்ட் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 28 விக்கெட், ஒரு மேட்சுக்கு சராசரியாக 14 விக்கெட் விழுந்திருக்கு. 13 விக்கெட்டு ஃபாஸ்ட்டும் 15 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் 27 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. கேகேஆர் வந்து 9 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 17 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேகேஆரோட ஹை ஸ்கோர் 202, லோ ஸ்கோர் 108. சிஎஸ்கேயோட ஹை ஸ்கோர் 220, லோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 114. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இந்த சீசன்லையுமே சிஎஸ்கே வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக தான் ஆடிட்டுருக்காங்க. இப்போ வந்து கேகேஆரோட பாசிபிள் 11 வித் ரீசன்ட் ஸ்கோர். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் 11 லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கனாலே 4 சேஞ்ச் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து எத்தனை சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டீம் வந்து செட் ஆகலை. இன்னுமே 6 மேட்ச் ஆடி 2 தான் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே அப்படி இல்லை, 6 மேட்ச் ஆடி 4 வின் பண்ணி டேபிள் டாப் 4ல் இருக்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாசன் ராயும் லிட்டன் டாஸும் லாஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. எப்போவுமே குர்பஸும் ஜெகதீஷனும் ஆடினதில்
ஜாசன் ராய் லிட்டன் டஸ் ஆனாங்க. ஸோ ஜாசன் ராய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அவுட் ஆஃப் ஃபார்ம் தலைவர் வந்து. நீங்கள் கொஞ்சம் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வேர்ல்டு கப்பில் கூட இங்கிலாந்து வந்து அவர் எடுக்காமல் ஹேஸ் எடுப்பாங்க அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆனால் பார்த்தீங்கன்னா 43 ரன் டிசிக்கு அகேன்ஸ்டாக, அதுவும் ஒரு கேட்ச் வந்து மிஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா தலைவரும் இது ஒரு 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிருப்பார். பட் ஜாசன் ராய் பொறுத்த வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு மேட்ச், இப்போ ஒரு 10 மேட்ச் ஐபிஎல் ஆட விடுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு 1 இல்லை 2 இந்த 2 மேட்சுக்கு ஏதாவது ஒன்று ஹை ஸ்கோர் போகும். இது எல்லாமே ஃப்ளாப் ரிசல்ட் தான் கொடுப்பாரு. கரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கிறார். நீங்கள் SA T20 PSL எதை எடுத்தாலும் சரி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் ஆடிட்டு இருக்காரு. லிட்டன் டாஸ் வந்து கரண்டில் வந்து நல்ல ஃபார்மில் ஆடிட்டு இருந்தார். லாஸ்ட் மேட்ச் எதுவுமே பிளேயிங்கில் இல்லை, லாஸ்ட் மேட்ச் மட்டும் 4 ரன் அடித்தார். ஒரு மேட்ச் ஆடி 4 ரன் மட்டும்தான். பட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லேயும் பெருசாக விக்கெட் கீப்பர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டெம்பிட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல ஆனால் கரண்டில் வந்து லிட்டன் தாஸ் வந்து ரொம்ப ஃபார்மில் ஆடிட்டு இருந்தார் பங்களாதேஷ்க்கு. பட் ஐபிஎல்ல வந்து செட் ஆகல. ஸோ அந்த ஒருவேளை இந்த மேட்ச்ல வந்து குருபாஸ் கூட மறுபடியும் அவங்களுக்கு ஆடலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் ஒன் டவுன் ஆடக்கூடியது வெங்கடேசையர். வெங்கடேசையர் பொறுத்த வரைக்கும் KKRக்கு இந்த சீசனில் அதிகமாக ஸ்கோர் பண்ணி கொடுத்த பிளேயரில் வெங்கடேசையர் தான் இருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் டக்குனாலும் அதுக்கு முந்தின மேட்ச்சில் வந்து 104 ரன் ஸ்கோர் பண்ணார். அதுக்கு முந்தின மேட்ச்சில் 30-50 ஒரு நல்ல ஸ்கோர் எல்லா மேட்ச்லையுமே ஆடி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து நிதிஷ் ராணா அந்த டீமோட கேப்டன் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 154 ரன் தான். லாஸ்ட் 2 மேட்சாக ஃப்ளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காரு, பெருசாக ஸ்கோர் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணார்னு சொல்லி இந்த மேட்ச்சும் நீங்கள் பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வராதீங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா வந்து டெல்லி கிரவுண்ட் வந்து ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஸ்பின்னர் அட்டாக் பண்ணாங்க டிசியை வந்து. பட் அது ஃபெயில், கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாங்க முடியலை. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி, சுனில் நரேனே, நிதிஷ் ராணா, அனுகுல் ரயின்னு சொல்லி 4 பேருமே கம்ப்ளீட்டாக ஓவர் பண்ணாங்க 16 ஓவர் கிட்ட. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பின் அட்டாக் பண்ணாங்க. பட் அதனால தான் லாஸ்ட் மேட்ச் வந்து ராணா வந்து 2 விக்கெட் எடுத்தார். பட் இந்த மேட்ச்சும் பவுலிங் ஆப்ஷன் எடுப்பாராங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அண்ட் ரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடிட்டு இருந்தார். லாஸ்ட் 2 மேட்சாக அவருமே ஒரு ஃபெயிலியர் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து கொஞ்சம் தோல்வியில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா ராணாவும் ரிங்கும் ஆடினா தான் இந்த டீம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் டீமும் ஆகும். அண்ட் ரசலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரசல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து 38 ரன்னு, அதுக்கு முந்தின மேட்ச்லேயும் 21 ரன்னு, ஏதோ ஒரு ஓவர் அதிகபட்சமாக 1-2 ஓவர் தான் ரசல் வந்து பவுலிங் பண்ணுறாரு. பெருசாக ஒன்றுமே பவுலிங் பண்ணுறது இல்லை. 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 98 ரன்னு தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இருக்கையிலே ரொம்ப கம்மியாக வந்து அவர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் சான்ஸும் அப்படி தான் கிடைக்கி. பட் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணி 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்து வச்சுருக்காரு. ப்ளஸ் அந்த விக்கெட் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து சுனில் நரேனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவரும் லாஸ்ட் 3 மேட்சாக சிங்கிள் விக்கெட்டு கூட எடுக்கலை. ஸோ அதுவும் ஒரு பெரிய மைனஸ் பர் கேக்கார். ஏன்னா முதல் 3 மேட்ச்சிலே 6 விக்கெட் எடுத்துட்டார். அடுத்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கல. பட் எக்கனாமி வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுவார் சுனில் நரேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 ரன்னு 28 ரன் இந்த மாதிரி தான் ஒரு ஓவரில் போகும், அதுக்கு மேலே போகாது. பட் நல்ல ஒரு ஸ்பின்னர், இந்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து சுயா சர்மாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஆடலை, அதுக்கு முந்தின மேட்ச் வந்து ஆடினார். 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இது KKR கிரவுண்டுங்கிறதுனால அவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவரை பிளேயிங் கிரவுண்டில் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுல் தக்கர். ஸோ KKR கிரவுண்டில் வந்து நல்லா ஆடுவார். பட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பட் பெருசாக ஒன்றும் ஸ்மாலிக்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். வருண் சக்கரவர்த்தி இந்த சீசனில் நல்ல போலிங். லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டிசிக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வருணோட விக்கெட் வந்து பெருசாக உதவிச்சு நமக்கு. 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் KKRல அதிக விக்கெட் எடுத்து கொடுத்தது வருண் சக்கரவர்த்தி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இப்போ பவுலிங் பண்ணுறதில்ல. அந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால நிறைய பவுலிங் ஆப்ஷன் வரதுனால அவர் வந்து மினிமம் 2-3 ஓவர் தான் பவுலிங் பண்ணுறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 மேட்சாகி 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறார். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா பேட்டிங்கை விட பவுலிங் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து சுனில் நரேனுக்கு வந்து இந்த மேட்ச்சில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் 3 மேட்சாக விக்கெட் எடுக்கல. ஒரு கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து விக்கெட் எது எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா CSK வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பின்ட்டை கொஞ்சம் ஆடுவாங்க. அதாவது ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பின்ட்டை கொஞ்சம் திணறுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் தோனி கூட கொஞ்சம் ஸ்பின்னு வல்ல கொஞ்சம் திணறுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து
நரேனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா நரேன் வந்து சிஎஸ்கே பிளேயர் கொஞ்சம் அவுட் ஆகியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தியும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட்டாக நமக்கு எடுத்து கொடுத்துருவாரு. அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக 4 ஓவர் போலிங் பண்ணிடுவாங்க. சுனில் நரேனாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி, நீங்கள் இப்போ போயிட்டு உமேஷ் யாதவை வந்து ஒரு பிளேயராக எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஓவர் போட்டால் வேதனையாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் 24 பால் போடக்கூடிய வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்ல பால் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தால் கூட நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அதுக்கு உமேஷ் யாதவ் எடுத்து வேஸ்ட் ஆகிறாதீங்க. ஸோ அதனால் நரேனே, வருண் சக்கரவர்த்தி, ஸ்ரியா சர்மா, அந்த மூணு பேருக்குமே நீங்கள் பவுலிங் ஆப்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு. இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்காக போனோன்னா ரசலை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரசலை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து 50 ரன் 70 ரன் இந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ரன் வரைக்கும் வேணால் ஸ்கோர் பண்ணுவார். அதுக்கு மேலாம் பெருசாலாம் ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. ஸோ சேஃபாக போனோன்னா இந்த இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும் நினச்சிங்கன்னா லிட்டன் தாஸ் வச்சு கண்டிப்பாக ரிஸ்க் எடுங்க. நண்பா ஒரு பிளேயிங் லெவனில் இருந்தார் அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில், ஏன்னா லிட்டன் தாஸ் வந்து கொஞ்சம் கரண்ட்டில் இந்த ஐபிஎல்லை தவிர்த்துட்டு கொஞ்சமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரீசன்ட் ஃபார்மில் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு லிட்டன் தாஸ். அதனால தான் கேகேஆரே அவரை வாங்கினாங்க, பட் பிளேயிங் லெவல்லையும் எடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான் லிட்டன் தாஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டிசிபியாக, பட் சேஃப் இல்லை நமக்கு ஒன்றும் தேவையில்லை. சேஃபாக போடணும் வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு, நரேனு, வருண் சக்கரவர்த்தி, ஸ்ரியா சர்மா, இந்த 6 பேரோட சேஃபான ஆப்ஷனில் போய்க்கோங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பேக் டு பேக் வின்னிங் டீமாக சிஎஸ்கே கொடுத்துட்ருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ருத்ராஜ், கான்வே, ஒன்டன் அஜாங்கர் அகனே, மோயின் அலி, சிவம் துபே, எம்எஸ் தோனி, ராய்டு, 6-7 பேட்டிங் லைனை போச்சுருக்காங்க. இதில் கான்வேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக ஆடிட்டார். ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் ருத்ராஜ் கை கூட வந்து அதிகமாக ஸ்கோர் இருந்தார். அதுக்கடுத்த 3 மேட்ச்சில் வந்து கான்வே கம்பேக் கொடுத்து 83-77 அப்படிங்கிற மாதிரி சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி ருத்ராஜை கம்பேர் பண்ணும்போது இப்போ கான்வே வந்து ஹை ஸ்கோர் போயிட்டார். லாஸ்ட்டு 3 மேட்ச் 2 மேட்ச் ரிசல்ட்டுமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்ல பிளேயர். ப்ளஸ் ருத்ராஜில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கேட்ச் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்கன்னா 2 கேட்ச் பிடிச்சார், அதிலே ஒரு 16 பாயிண்ட். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம கான்வேயை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து கீழே கூட மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தேன். கான்வே வேணால் கிளேசன் கூட சேஃபாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னேன். பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ருத்ராஜ், கான்வே இந்த ரெண்டு பேருமே கம்பல்சரியாக பிக் பண்ணிடுவாங்க. ரஹானே பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 138 ரன். ஒரு மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஹானே வந்து சராசரியாக 30-35 இல்லை ஒரு 40 ரன் இந்த ரன்னுக்குள்ளே தான் ஆடி கொடுக்குறாரு. அதுவும் குறிப்பாக லாஸ்ட் மேட்சில் 9 ரன் தான் அடித்தார். ஸோ கொஞ்சம் இதாக மிஸ் ஆகிட்டு, ஸோ பார்த்துக்கோங்க. பட் நல்ல ஒரு ஆடக்கூடிய பிளேயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோயின் அலி, பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜான பிளேயர். டாப்பில் இருக்கக்கூடிய 7 பிளேயர்ஸ்ட்டை ராய்டுவை கம்பேரில் எல்லாருமே சேர்த்தோம் அப்படின்னா யாருக்கிட்டேயுமே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து மோயின் அலிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் மேட்சில் கூட பார்த்திங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணார், விக்கெட் கிடைக்கல, பட் அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முந்தின மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 19 ரன் அடித்தார், ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டார். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிளேட்டும் இல்லாத அட்வான்டேஜ், 6 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காரு. 74 ரன் அடித்தாலுமே 6 விக்கெட் எடுத்து வச்சிருக்காருங்கும் போது பேட்ஸ்மேனுக்கு ஈக்குவலான பாயிண்ட் வந்து மோயின் அலியாலையும் வாங்கி கொடுக்க முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா 30-45 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து மோயின் அலி வாங்கி கொடுத்துருவாரு எல்லா மேட்ச்லையுமே. லாஸ்ட் மேட்ச் வாங்கி கொடுக்கலங்கிறத நீங்கள் கண்டுக்காதீங்க, அதுக்கு முந்தின எல்லா மேட்ச்லையுமே வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் சிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சிவம் துபே, தோனி, ராய்டு இவங்களெல்லாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், கிராண்ட் லீக்லேயுமே இவங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். குறிப்பாக கிராண்ட் லீக்கில் வேணால் சிவம் துபையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, தோனியும் ராய்டுவை ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா ராய்டு 6 மேட்சில் 83, தோனி 6 மேட்சில் 59. ஏன்னா அவங்களுக்குலாம் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திடீர் தோனிலாம் பார்த்தீங்கன்னா கடைசி 18th ஓவர் வந்து 2 சிக்ஸ் அடிப்பார் அவ்வளோதான். அதே மாதிரி ராய்டு வந்து ஒரு 16th ஓவர், துபை வந்து ஒரு அப்படி தான் வருவாங்களே தவிர பேட்டிங் சான்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஜடேஜாவை முன்னாடி ப்ரொமோட் பண்ணிட்டு அவர் பின்னாடி இறங்குவார். ஸோ அதனால தான் தோனியை வந்து எஸ்எல் ப்ளஸ் சிஎல்ஏலையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணும் சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் மேட்சும் பேட்டிங் பண்ணல, ராய்டு லாஸ்ட் மேட்ச் 9 ரன் தான் ஸ்கோர் பண்ணார். அதனால் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோயின் அலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இவ்வளோ தான் பேட்டிங் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, பிரதினா, தீஷானா, ஆகாஷ் சிங், தேஷ்பாண்டே 5 பேர் இருக்காங்க. இதில் ஸ்டார்டிங்கில் யார் வந்து சிஎஸ்கேக்கு அட்டாக் பண்ணக்கூடிய பவுலராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சிங். ஆகாஷ் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1வது ஓவர் 3வது ஓவர் 5வது ஓவர் அவர் போடக்கூடியதே மொத்தம் 3 ஓவர். அதுவும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் தான் போடுவார், ஒருத்தரை ஓப்பனரை அவுட் ஆகி விட்டு போயிடுவார். 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா
பத்து ஓவர் போலிங் பண்ணி நாலு விக்கெட். சராசரியாக ஒரு மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஓவர், அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஆறுக்குள்ளே இந்த ஓவருக்குள்ளே தான் அவரோட அட்டாக் இருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் கொடுக்க மாட்டாங்க. இம்பாக்ட் பிளே அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவலில் இருந்துருவார். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வந்து ராயுடுக்கு பதிலாக உள்ளே வருவார். ஸோ அதான் ஆகாஷிங்கோட ரோல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் போலிங் பண்ணக்கூடியது வந்து தேஷ்பாண்டே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு போலிங் பண்ணார்னா தேஷ்பாண்டே ரெண்டும் நாலும் போலிங் பண்ணிட்டு சைலண்டாக இருந்துருவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெத்தில் 18-20 இந்த மாதிரி ஓவர் வந்து எடுப்பார். இல்லை அப்படின்னா 17-19 தேஷ்பாண்டே வந்து எடுப்பார். ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஓவர் தேஷ்பாண்டே அண்ட் டெத்தில் வந்து ரெண்டு ஓவர். அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அவர் விளாண்டதில் இந்த சீசனில் விக்கெட் எடுக்கலை. ஆறு மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்கிறார். சிஎஸ்கேலே அதிகமாக விக்கெட் எடுத்தது வந்து தேஷ்பாண்டே தான். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ளஸ் டெத் பவுலருங்கிறதுனால கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும். இந்த மேட்ச் அவரை நம்பி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பிரதினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிடில், அதாவது ஸ்டார்டிங் இந்த இதுலேயும் வரமாட்டார். 1-6 வந்து அட்டாக் பண்ண வரமாட்டார். அந்த 18-20 இந்த இதில் பவுலிங் பண்ணுவார். ப்ளஸ் மிடில் ஒரு ரெண்டு ஓவர் பவுலிங் பண்ணி நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக பவுலிங் பண்ணிடுவார். அவரை வந்து டெத்தில் யூஸ் பண்ணுறதுனால தான் சிஎஸ்கே வச்சுருக்காங்க. ரெண்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து டெத்தில் மினிமம் ஒரு விக்கெட்டாக எடுத்து கொடுத்துருவார். அடுத்து ஜடேஜா தீக்ஷானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 8th ஓவர்லேருந்து 16th ஓவர் இந்த இடப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் தீக்ஷானாவும் கண்டிப்பாக அவங்களோட நாலு ஓவர் போலிங் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் ஜடேஜா நாலு ஓவர் போலிங் பண்ணி மூணு விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்சில் நாலு ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. பட் எந்த ஒரு பவுலருக்கும் இல்லாத அட்வான்டேஜ் வந்து ஜடேஜாக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஆப்ஷன், ஒரு ஆறு மேட்ச்சில் ஒரு 40 ரன் ஆன மாதிரி ஆடிருக்காரு. அது யாருக்குமே அந்த ரன் வந்து கிடைக்காதது ஜடேஜாக்கு கிடைக்கும். திடீர்னு ஜடேஜாக்கு வந்து சிஎஸ்கேயில் இன்றைக்கி கான்வேலாம் டப்புனு அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ரொமோட் பண்ணி ஒரு 20 ரன் ஆடலாம். அது ரொம்ப ரேர் தான். பட் அந்த அட்வான்டேஜ் ஜடேஜாக்கு இருக்கிறதுனால ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தீக்ஷானாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு விக்கெட் தான், அதுக்கு மேலே எடுத்து அதிகபட்சமாக ரெண்டு விக்கெட், சில போலர் மாதிரி நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் இன்டர்நேஷனல் எல்லா மேட்ச்லையும் பார்த்துருக்கோம். மூணு மேட்ச்சில் 12 ஓவர் கரெக்டாக போலிங் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ யார் யார் என்னென்ன ரோலில் பவுலிங் பண்ணுறா எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ருத்ராஜ் கைக்வாடு கான்வே மோயின் அலி இந்த மூணு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரஹானையை வந்து நீங்கள் டிசிபியாக ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி துபாயை வந்து நீங்கள் வந்து ஜிஎல்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆகாஷ் சிங்கையும் நீங்கள் வந்து டிசிபியாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மூணு பேர் ஆப்ஷன், மீது எல்லாமே எஸ்எல் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ இப்போ ஸ்மால் லீக் டெமோ டீம் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிஸ்கே இல்லை, கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், மோயின் அலி, ஜடேஜா, தேஷ்பாண்டே, பிரதினா, சிஎஸ்கேலேருந்து ஆறு பிளேயர். டாப்பில் ஆடக்கூடிய மூணு பேட்ஸ்மேன் கான்வே, ருத்ராஜ், மோயின் அலி. பவுலிங்கில் ஜடேஜா, தேஷ்பாண்டே, பிரதினா. சூப்பராக ஒரு டீம் செட் பண்ண மாதிரி செட் பண்ணியாச்சு ஆறு பிளேயரை வச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அஜாங்கர் ரஹானே வேணும்னா அவர் எடுக்கலாம், இல்லைனா தீக்ஷானாவை வந்து எடுக்கலாம். இந்த ரெண்டு பேரை வந்து உங்கள் ஆப்போனன்ட் வந்து 50-50% வந்து ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த மேட்ச் வந்து மோயின் அலியை கூட ட்ரை பண்ணுவாங்க. மோயின் அலிக்கு பதிலாக ரஹானையை போடுவாங்க, இல்லைனா தீக்ஷானாவை போடுவாங்க. அது உங்களுடைய விருப்பம், பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ரசல், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, நம்ம சேஃபான டீம் தான் போட்டிருக்கோம். எந்த ஒரு ரிஸ்க்குமே நம்ம எடுக்கல. ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா லிட்டன் தாஸ் பிளேயிங் கிரவுண்டில் இருந்தார் அப்படின்னா அவரை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி எந்த ஒரு ரிஸ்க்குமே நீங்கள் எடுக்க தேவையில்லை. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்டாக அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கான்வே வந்து கேப்டன். ஏன்னா லாஸ்ட் மூணு மேட்சாக 50+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாக ஜடேஜாவை ட்ரை பண்ணுவாங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே இன்றைக்கி வந்து சிஎஸ்கேக்கு ஃபேவராக தான் டீம் போடுவாங்க. பட் நீங்களும் அதுக்கு இப்போ சேஃபாக போடணும் அப்படி போட்டுக்கலாம். மற்றபடி எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க தேவையில்லை. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கிராண்ட் லீக்கில் வந்து ரிஸ்க்கான பிளேயர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து எஸ்எல்ல கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக ரிஸ்க் எடுக்கலாம். ரசல் ஒருவேளை கேகேஆர் டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆகி ரசல் கொஞ்சம் ஓவரும் பவுலிங் பண்ணார் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். சுனில் நரேன் தொடர்ந்து மூணு மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஃபஸ்ட்டு மூணு மேட்ச்சில் ஆறு விக்கெட் எடுத்த பிளேயர், அடுத்த மூணு மேட்ச்சில் ஜீரோ விக்கெட். ஒருவேளை சிஎஸ்கே கூட கம்பேக் கொடுத்தார் அப்படின்னா அது கிராண்ட் லீக்லேயோ இல்லை எஸ்எல்லையோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேஷ்பாண்டே டெத்தில் போலிங் பண்ணுறாரு, பிரதினாவும் டெத்தில் போலிங் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால நம்ம போட்டிருக்கோம். அண்ட் வருண் சக்கரவர்த்தி கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்மால் லீக்கில் கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கொஞ்சம் டீமை எப்போவுமே கொஞ்சம் சேஃபாக போடுறது நல்லது, ஓரளவுக்கு ரொம்ப நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கான்வே வந்து 100 பேர் ஃபேண்டஸ் விளையாடுறாங்கன்னா
98 பேர் வந்து ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பிளேயரை வந்து ரிஸ்க்காக எடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை, நம்ம தான் லாஸ்ட் மேட்ச் அப்படி எடுத்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி இடம் ஒரு பிளேயரில், ஏன்னா ரிங்கு வந்து ஒரு 40% பேர் வந்து ஸ்மால் லீக்ல எடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட பிளேயர்கிட்ட போய் நீங்கள் ஒரு ரிஸ்க்காக இன்னொரு பிளேயரை வச்சு ட்ரை பண்ணீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஜேசன் ராயை வச்சு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது, ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம். இப்போ ரிங்கு வந்து ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ராய் வந்து ஒரு 20 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, போது ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். அதை மற்ற பிளேயர்ஸ் வச்சு நம்ம வாங்கிடலாம். ஆனால் ரொம்ப பெரிய பிளேயர்ஸ்கிட்ட ரிஸ்க் எடுத்து அவர் 100 பாயிண்ட் நேற்று வாங்கி கொடுத்தாரு, கிளேசன் வந்து 20 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, 80 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது அதை ஈக்குவல் பண்ண நம்மளால் முடியாது. பெஸ்ட் டீம் என்ன தான் நேற்று நான் பெஸ்ட் டீம் போட்டாலும் அது முடியலை. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ சேஃபாக ஓரளவுக்கு சேஃபாக போட்டுக்கோங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனும் கொஞ்சம் சேஃபாக போகிறதே பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் ஒர்த்தாக மாட்டேங்கி. ஸோ நான் கொடுக்குற டீம் அப்படியே ப்ளே பண்ணுறது கிடையாது, ஒரு சில சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்க. அதுக்காக தான் ஸ்மால் லீக் டீம் கொடுத்துட்டு இவருக்கு பதிலாக இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதுபடி செய்யுங்க. அதுதான் என்னை விட உங்களுக்கு நல்ல வின்னிங் தரும் நான் எப்பவும் சொல்கிறது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இதான் நண்பர் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.